Hi, welcome back to our channel, Praveen and Anita. So, again, back to form. We are going to the flower show. பட் நான் போனது இல்லை. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ளவர் ஷோ பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லிட்டாங்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், போகாதீங்க அப்படின்னு. பட் நான் பிடிவாதமாக இல்லை, நாங்கள் போய் பார்த்தே ஆகும் சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் போக முடியாமல் இருப்போம் இல்லை. எங்கள் வீடியோ பாருங்கள், ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்குது நீங்களும் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம எல்லோரும் ஃப்ளவர் ஷோ போகலாம். ஹாய், நாம சாப்பிட்டாச்சு. பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். நாங்கள் எங்கள் வீடியோவில் அப்படி போகவே மாட்டோம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நான் வந்து ஓகே சொன்னேன். ஆக்சுவலாக வந்து ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னா, எதாவது வெஜ்ஜு ஹோட்டல்கிட்ட போனாலே பக்கத்தில் உள்ளேலாம் போகணும், பக்கத்தில் போனாலே வெஜ்ஜா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து பேரே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் பண்ண நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து போயிட்டுருக்குறோம், போகலாம் அப்படி. இனி வந்துட்டு அடுத்தது வந்து ஹில்ஸ் தான், நம்ம வந்து ஓகேலாம் சரி போகலாம். ஆக்சுவலாக அங்கே மண்ணெல்லாம் போட்டிருக்காங்களா, எல்லாம் மண் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஊட்டிக்கு போகிற ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோடய வித்து வந்து, ஊட்டி ரோடோட வித்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு ஊட்டிக்கு போகிற அந்த ரோடோட வித்து வந்து ரொம்பவே சிங்கிள் பிளேஸ் எல்லா இடத்துலையுமே வந்துருக்காங்க. ஆமாம், ஒரு பஸ் போகும்போது இன்னொரு பஸ் வந்துட்டு ஓவர்டேக் எடுக்கிற அளவுக்கு ரோடு வந்து அகலமா இருக்கு, அகலமா இருக்கு. நான் நார்மலா நம்ம கோயம்புத்தூர்ல எப்படி பார்ப்போமோ அதே மாதிரிதான் ரோடு வந்து, எல்லா ரோடும் எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேக்ஸிமம் எல்லா இடமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது காமிச்சு இல்லைங்க உங்களுக்கு, அது அந்த மண் போட்டிருக்கிற இடமெல்லாம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து மண் போட்டு வச்சுருக்காங்க. ரோடு பார்த்தாலும் இப்போ தான் போட்ட மாதிரியே இருக்குது ரோடு, ரீசெண்டாக தான் வந்து ரோடு போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு 6 மாதத்தில் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கு. அண்ட் இனி ஒன்று என்ன அப்படின்னா, நேற்று தான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஊட்டி வந்துட்டு போயிருக்காங்க. அதனால் வந்துட்டு நல்லா ரோடெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க.
சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த டைம் நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு விளாக் வச்சிருக்கேன். சீஃப் மினிஸ்டர் வந்து போனதால ஏதோ ஓப்பன் பண்ண தான் சொன்னாங்க. ஸோ என்னெல்லாம் அவர் ஓப்பன் பண்ணாருன்னு போய் நம்ம பார்த்து வீடியோ போடலாம். ஏன்னா கோயம்புத்தூர் வந்திருக்காரு, நேற்று வந்து நிறையா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு, ஃப்ளவர் ஷோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ கோயம்புத்தூரில் என்னெல்லாம் ஓப்பன் பண்ணாருங்கிறது நம்ம நாளைக்கு முடிஞ்சால் போய் கவர் பண்ணலாம். சரி, கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போயிருக்கோம். இப்போ என்ன எடுக்கிறது? ட்ராவல் நட்டனோட ரோட்டில் மர வரம் இருக்கு. இது வந்து காந்திபுரம். இங்க எதுவுமே தெரியல பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னன்னா ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிடுக்கு. அந்த சைடு பாஸ் ஆகுதா ஏதோ ஒண்ணு ஆகுது, ஒண்ணுமே தெரியல. அவ்வளோ அவ்வளோ ஒயிட்டா இருக்கு. இதையும் பார்த்து போக்குறேன். மலைலாம் அழகா தெரியுது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஊட்டி கிட்ட வந்துட்டோம். ஓகே, ஆக்சுவலி நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஊட்டிக்கு வரும்போது நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த தடவை நாங்கள் ரொம்ப நான் ஆஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போனோம் வச்சிருந்தோம், பிளான் பண்ணியும் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் கேமராவுக்கு நாங்கள் சார்ஜ் போடலை. கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் கேமராவுக்கு சார்ஜ் போடலை. எங்காவது சாப்பிடும் போது காஃபி குடிக்கும் போது போடணும். ஸோ கேமராக்கு சார்ஜ் போடலை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கூலர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி அவுட் ஸ்டேஷன்லாம் நம்ம வரும்போது நிறைய வந்து தூசி எல்லாம் விழுவோம், வண்டியே ஓட்ட முடியாது, கூலர்ஸ் மாறிட்டு வந்துட்டேன். தேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்க், ஜக்கினோ கோட்டோ உகை கோட்டோ எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன். இப்போ வந்து குளிருது. ஸோ எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்தோம். அப்படி இருந்தும் இந்த மாதிரியான எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு வந்துட்டு செம்மையாக குளிருது. அது இல்லாமல் இங்கே வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு ஃபுல்லாக அப்படியே மேக கருத்து நிற்குது. மழை எப்போ கிளம்பும் போது வெயில் அடிச்சுது, மேலே ஏறி வரும்போது வெயில் அடிச்சுது. ஆனால் ஊட்டி ரீச் ஆனாலே குளிர் அடிக்குது, மழை வர்றது. கூலர்ஸ் இருக்காமல் கண் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்கு. சரி ஓகே, இனி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்படியே பார்க்கும்போது என்ன 5 point. அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்களோட கேமராக்கு சார்ஜ் போடணும். அதுக்காக எங்களோட சீன் போட்டு காஃபி குடிக்கிற மாதிரி எங்களாவது உட்காரணும். காஃபி குடிக்க போகும்போது அவங்கள்ட்ட அண்ணா போய் சார்ஜ் போடணும், சார்ஜ் போட்டு போடுங்க சொல்லி கொடுக்கணும். ஸோ இது காஃபி இப்போ தேவை இல்லை, சாப்பிட்ற இடத்துல நாங்கள் மறந்துட்டோம். அதனால போய் இப்போ காஃபி குடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து சார்ஜ் போடணும். சார்ஜ் ஓகே. சரி ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். கிளம்பி வந்து போய் சார்ஜ் போடலாம். சரி ஓகே பாய். வேற லெவல் டிராஃபிக். நாங்கள் இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகிட்டு இருக்கோம். இதுதான் அந்த டிராஃபிக் போல் கொடூரமான டிராஃபிக். ஏன்ப்பா ஆனால் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது, இங்கேருந்தே டிராஃபிக்காக இருக்குது. ஆமாம், நைஸ்.
மிஷன் கம்ப்ளீட்டா பிரவீன்? மிஷன் கம்ப்ளீட்டா? எதுக்காக இங்க வந்தோம்? போட்டாச்சா? இங்கேயே எப்படியோ அது இதையும் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஓட்டிடுவேன். நல்லா இருக்கு. பில்லு வந்தா நல்லா இருக்குமா இல்லையா தெரியல. இங்க வந்தாலும் எதையாவது போய் பார்க்க போயிடுவோம். உடம்பு இறக்கட்டா?